80லேருந்து வச்சிட்ருக்கேன். ஆன்லைன் செடி சாப்பாடு எவ்வளோனாலும் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் சாப்பிட்டுட்டு சென்னைக்கு போகிறதுக்கு செரிமானம் ஆகிடும். சீ ஃபுட்ஸை போட்டின வரைக்கும் கடல்லேருந்து என்ன மார்க்கெட்டு கொண்டுட்டு வராங்களோ அதுதான் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். சில நேரத்தில் கடமை அதிகமாக இருக்கும், நண்டு இருக்கும், மீன் இருக்கும், இறா இருக்கும். டேஸ்ட்டுக்காக நின்று எவ்வளோ நேரம் ஆனாலும் வந்துட்டு வாங்கிட்டு போகிறவங்க இருக்காங்க. கைஸ் மீன் குழம்பு நல்ல மாங்காய் ஃப்ளேவரோட நல்ல இருக்கும் பாருங்கள், கெட்டியாக இருக்குது. ஏறா இந்த கடையோட ரொம்ப ஹை செல்லிங் பாயிண்ட் ஐட்டம் இந்த இதனா நல்லா இருக்கா, இன்னும் காலாக இருந்தாலும் நல்லா தண்டா இருக்கு. ஹலோ, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். நீங்க இருந்து வீடியோ சொல்லி கேட்டீங்கன்னா ஈசிஆர்ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். ஈசிஆர்ல இருந்து இப்ப நாங்க கரெக்டா வீட்டுல இருந்து கிளம்பி கரெக்டா கூவத்தூர் கிட்ட நாங்க எங்களோட ஸ்டாப்பிங்க போட்டுருக்கோம். சோ வந்து கூவத்தூர் சைடு போறோம். அந்த சைடு பாண்டிச்சேரி போற வழிதான் இது. அது வந்து நம்ம அண்ணன் தான் வந்து பாண்டிச்சேரி பாக்கணும், பார்த்ததே கிடையாது. முக்கியமான வேலையெல்லாம் சிரிப்பு காமிச்சு. அதுக்குதான் சரி கிளம்பி போயிட்டு இருந்தோம். போற வழியில 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் எல்லா இடத்துலயும் நிறுத்தி நிறுத்தி டீ குடிச்சுட்டு வராரு. சரி எங்களுக்கு பசிச்சு சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூவத்தூர்ல கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொஞ்சம் முன்னாடியே நாங்க இருக்கிறோம். இந்த கடை பேர் வந்து பாண்டியன் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிராமத்து கடைங்க, ஒரு ஒரு டென்ட் கடை மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு தான் இருக்கு. மக்களே இங்க பாருங்க, மல்டி சிவா அண்ட் நம்ம ரோமிங் தமிழ ராஜண்ண, ஐடியா மணி அண்ட் நம்ம சிவா. சிவா எல்லாரும் தெரியும். சிவா என்ன எல்லாம் கீழே கமெண்ட்ல உனக்கு கேக்குறாங்க, ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி மெசேஜ் பண்ணி. ஆமாண்ணா, இப்படி எல்லாம் ஆள் வச்சு போட சொல்லி கமெண்ட். இல்லண்ணா, அவங்களே பண்றது. அது எம்பேரியா பண்றோம்ல. 20 ஐடி வச்சிருக்கா, 20 ஐடி இல்ல இருந்து அவளே பாத்தி பாத்தி நீ கமெண்ட் போடுங்க. இல்லண்ணா, அவங்களே பண்றாங்கண்ணா. செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு. அன்னைக்கு ஒரு பையன் பார்த்தானா, சிவா இஸ் கம் பேக், சிவா இஸ் கம் பேக் அப்படினு போடுறாங்க. தெரியல எல்லாம் குடுக்குறதுதான். இல்ல இரண்டு குடுக்குறானா, இரண்டு குடுக்குறானா, தம்பி. சரியா மக்களே, நம்ம வந்திருக்க கடையோட பேர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாண்டியன் ஹோட்டல். இந்த கடையில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்லிமிடெட் சாப்பாடு, ஒரு கிராமத்து விருந்து ஸ்டைல, எறா தொக்கு, நம்ம மீன் வறுவல், எல்லாம் அந்த சீ ஃபுட், கடல் ஓரத்துல இருக்க சீ ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சது. சோ அதுக்கு இந்த கடை கரெக்டா ஆப்டா இருக்கும்னு பார்த்து நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நாங்க ஈசிஆர் ரோட்ல நீங்க வண்டி வர புஸ்கு புஸ்குன்னு போகுது, ஒரு மாதிரி திக்கு திக்குன்னே இருக்குது. நாங்க அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறோம், அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணுங்க போவாங்க. மக்களே இதான் அந்த கடை, இங்க பாருங்க நல்லா இருக்கு பாருங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுதான், கேஸே கிடையாது, விறகு தான் ஏற்றுறாங்க. சரி வாங்க உள்ளே போய் சாப்பிடும், ஃபோனட்ட முதல்ல பேசுவோம். என் பேர் பார்த்திபன், கடை பேர் பாண்டியன் ஹோட்டல். பாண்டியன் ஹோட்டல் எவ்வளோ வருஷமாக இருக்கு? 80லேருந்து வச்சிட்ருக்கேன். சின்ன பெட்டி கடையாக வச்சுட்டு அப்படியே படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி இந்த லெவலில் கொண்டுட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து எல்லாமே கேஸு பண்ணது கிடையாது. அதே மாதிரி இந்த சாப்பாட்டில் வந்து மற்ற ஹோட்டலுங்களில் இந்த சுண்ணாம்பு தண்ணி, அஜினமோட்டோ அது மாதிரிலாம் போய் மிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரிலாம் கிடையாது. இயற்கையாக அங்கே இருக்கும். நீங்கள் சாப்பிட்டுட்டு சென்னைக்கு போகிறதுங்காட்டியும் செரிமானம் ஆகிடும். எங்களுடைய தத்துவம் அது அப்படி தான் வச்சிட்ருக்கேன். காசு கம்மியாக இருக்குதோ அதிகமாக இருக்குது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். எங்களுடைய மனசாட்சி பிரகாரம் இந்த தொழிலை நாங்கள் பண்ணிட்டு. இங்கே வந்து சீ ஃபுட்ஸு நிறைய இருக்குது. சீ ஃபுட்ஸு வந்து நார்மலாக வந்து சீ ஃபுட்ஸை பொறுத்த வரைக்கும் கடல்லேருந்து என்ன மார்க்கெட்டு கொண்டுட்டு வராங்களோ அதுதான் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். சில நேரத்தில் கடமை அதிகமாக இருக்கும், நண்டு இருக்கும், மீன் இருக்கும், இறா இருக்கும். மற்றது சிக்கன், நாட்டுக்கோழி, ஞாயிற்றுக்கிழமை அது மாதிரி டைமில் யூஸ் பண்ணிருக்கலாம். நாளைக்கு வந்து அப்போ கிடச்சிருக்கோம். ஆமாம், அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எல்லா ஐட்டம் போடுவேன். எல்லா ஐட்டம் மீல்ஸ் பொதுவாக வந்து இந்த சாப்பாடு தான், மீல்ஸ் தான், நம்ம சாப்பாடு தான். சாப்பாடு சாப்பாடு எவ்வளவு? அதுக்கு முன்னாடி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி 80 ரூபா தான் இருந்தது, இப்போ 90 ரூபா அரிசி விலையா இருந்ததுனால அது பண்ணிட்டு. அன்லிமிட்டட் சாப்பாடு எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இலை வச்சா எங்களுக்கு ஒரு சாப்பாடு கணக்கு. அது ஒரு கூட்டு பொரியல், சாம்பார் ரசம், மோர், மீன் குழம்பு, அடிஷனலா ஒரு சிக்கன் குழம்பு வைப்போம். வேணுன்றவங்க கேட்டு ஊத்திக்குவாங்க. அதுதான் இறா சிக்கன் மீன் கம்பல்சரியா இருக்கும். இறாவும் சிக்கனும் 120 பிளேட்டு அப்படி 120 ரூபா ரேஞ்சில் தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். மீன் வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி, சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். மினிமம் எவ்வளோ எவ்வளோ இருக்கும்? பிளேட்டு 60 ரூபாயில இருக்கு. சிங்கிள் பீஸு 30 ரூபா 40 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு, ஆமாம், 200 ரூபா வரைக்கும் பாறை மீன், கட்டிங் மீன் அது மாதிரி. ஆமாம் ஆமாம், அது மாதிரி இருக்கு. ஆனால் இன்னொன்று, இப்போ மக்கள்லாம் எப்படி நான் வரவேற்பிருக்கேன், சில மக்கள் வந்து இந்த டேஸ்ட்டுக்காக நின்று எவ்வளோ நேரம் ஆனாலும் வந்துட்டு வாங்கிட்டு போறவங்க இருக்காங்க. இன்னொன்று, உங்க ஓனர்மே சொன்னாங்க, அதாவது கூட்டமாக இருக்கும் கொஞ்சம் நின்று பார்த்து வாங்கிக்கோங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கடை இருக்க இடம் லொக்கேஷன் எந்த இடம்? சரி, கரெக்டாக சொல்லணும்னா கோவத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில், பக்கத்தில் ஜஸ்ட் இது ஒரு ஒரு 200 மீட்டரில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் முன்னாடி. ஆமாம். கடை டைமிங் என்ன டைம் டு டைம்? காலையில் 7 மணிக்கெலாம் இட்லி தோசை பூரி வடை ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் 12:30லேருந்து கரெக்டாக 3:30 to 3:30 சாப்பாடு முடிஞ்சிடும். ரெகுலராக முடிஞ்சிடும். 6:30 to 6:30 பரோட்டா தோசை சீ ஃபுட்ஸு இருக்கிறது. அந்த நைட்டு கடையும் உண்டு. ஆ, நைட்டும் உண்டு, அதெல்லாம் பரோட்டா தோசை அது வந்து. ஸோ மக்களே, இப்போ வந்து நம்ம ரிவ்யூ போர்ஷன் வந்தாச்சு. ஸோ இங்கே இருக்க மீல் அப்புறம் பிரியாணி ரெண்டுமே வாங்கியிருக்கோம். அண்ட் வந்து இது வந்து மீன்பிடி தரைக்காலம் அந்த டைம்ன்றதுனால நண்டு கனவாலாம் இல்லையா ப்ரோ? பட் ஆனால் இறால் இருக்குது, காமிக்கிறேன். ஏரா இந்த கடையோட ரொம்ப ஹை செல்லிங் பாயிண்ட் ஐட்டம் வந்து இதெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. அதிகமாக மூமெண்ட் தான் இருக்குமா, அதனால் அதை வாங்கியிருக்கோம். அண்ட் சிக்கனில் தொக்கு, இது வந்து கோலா மீன், பரக்கோலா மீன் நினைக்கிறேன். கோலா மீன், கோலா மீன்
இவரும் பாருங்க, இவரும் சிக்கன் துவச்சிருக்காரு, இவர் பிரியாணி வச்சிருக்காரு. என்ன சார் பிரியாணி தனியா எங்க? இங்க இருந்து சோறு எங்க? இது என்ன சோறு குட்டி போட்டு தரோம் எங்களுக்கு, நாங்க சாப்பிடாம இருக்கோம், நீ மட்டும் தனியா சாப்பிடுறியே. பக்கத்துல அங்க பாருங்க கைஸ், அவர் தாங்க பக்கத்து பெஞ்சில இருந்து சோறு கொடுக்குறாரு. ரிவ்யூக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். ரிவ்யூ வரீங்களா? உப்பு போட்டு மாங்காய் பசிக்குது போலப்பா. உப்பு போட்டு சாப்பிடணும், நல்லா சாப்பிடுவோம் மாங்காய் கைஸ். மீன் குழம்பு நல்ல மாங்காய் ஃப்ளேவரோட நல்லதுங்க பாருங்க, நல்ல கெட்டியாக இருக்குது. அதாவது அந்த மேலே நம்ம போட்டா அப்படி மறிச்சது தொக்கு மாதிரி அப்படியே உட்காந்துருக்குது, சாப்பிட சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து சிக்கன் குழம்பு கறி குழம்பு சொல்லுங்கள் கைஸ். வாங்க மீன் கறியை பரட்டுவோம் ப்ரோ. கறி குழம்பு அது வந்து வெங்காயம், அது சாப்பிடாதீங்க வெங்காயம். வெங்காயம் வந்து கெடுதல் ரொம்ப, நாங்கள் சிக்கன் சாப்பிடுங்க. கறி குழம்பு வாய போலுங்க. பின்னாடி கொஞ்சம் சால்ட் கம்மியா இருக்கு, கறி குழம்பு நல்லா இருக்கு, கொஞ்சம் சால்ட் மட்டும் கம்மி, டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, கறி குழம்பு வாங்க, கறியே போட்டு சாப்பிடணுமா? கறி கறி உள்ள அப்படி வரல விட்டு என்ன பண்ணுவோம் அது பாருங்க, எடுத்துருவோம் ப்ரோ. எடுத்துட்டு இந்த பரோட்டா இருக்குல்ல, பரோட்டாவில் கறியை பிச்சு போகிற மாதிரி பிச்சு விட்டுறணும், நல்லா அப்படி பிச்சு விட்டுட்டு. மா இப்போ வந்து மாயண்டி குடும்பத்தார் மாதிரி ஏன் மதனி ஒரு வாய் சோத்து காயில் இப்படி கேட்டுட்டேல. பிரியாணி அப்படியே போட்டாங்க நல்லா போடுவாங்களா, கையால் போட்டாங்களா பிரியாணி வச்சு நல்லா இருக்கும். தம்பி நல்லா இருக்கு, ரொம்ப இந்த இதுக்கு பட்டலவங்க அப்படிலாம் எதுவும் இல்லாமல் டீசெண்டாக இருக்குது, டீசெண்டாக நல்லா இருக்கும். கைஸ் பண்ணும்போது நம்ம பிரியாணி சாப்பிட்டாச்சு, மணிப்பூருக்கு நம்ம பிரியாணி கொடுக்க போகிறோம். பிரியாணிக்கு பீட்ரூட் வச்சு கொடுக்க போகிறோம், பிபி ஆல்ரெடி இருக்குல்ல, பிபி சுகர் இருக்கு. ஒரு வாய் சாப்பிடுங்க ப்ரோ, பப்பு போவா சும்மா சாப்பிட்டாலே சாப்பிட மாட்டேன். சாப்பிடு ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கு பிரியாணிக்கு பீட்ரூட் மாதிரி, எப்படி இருக்கு டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள். நான் சாப்பிடுவேன், நல்லா இருக்குண்ண பிரியாணி பீட்ரூட்டு. நீ மனுஷனே இல்லை தெரியுமா, சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி வித்தியாசமாக சூப்பராக இருக்கு ப்ரோ. இப்போ இறால் போலாமா? இறால் நீ உங்கள் இறையில் போங்க கைஸ். வாங்க நம்ம இறால் போவோம். ஆஹா மக்கள் இங்கே பாருங்கள், நாலு இறா நல்லா கொஞ்சம் பெருசு மீடியம் சின்ன மிக்ஸ் தான் இருக்குது, ட்ரை பண்ணுவோம். ஆஹா நல்லா இருக்கா, சின்ன காலாக இருந்தாலும் நல்லா தண்டா இருக்குது, வீட்டில் தான் நல்லா தான் இருக்குது, இறா சூப்பராக இருக்கும். சரான டேஸ்ட் மக்களே, எப்படின்னா அது மேலே ஒரு தொக்கு போடுறாங்களா, அது ரொம்ப ட்ரை, ஆக்சுவலி ட்ரைனா ரொம்ப அல்ட்ரா ட்ரை, கொஞ்சம் கூட குழ குழ அப்படின்லாம் இல்லை, நல்லீங்கன்னா அவ்வளோ டைட்டாக நல்லா ட்ரையாக இருக்கும். அந்த ட்ரையான தொக்கு கூட எனக்கு எதாவது சுத்த ஆடும்போது நல்லாயிருக்கு. ஏக்கு கப்புமே மோர் பையா. ஆ போதும் ரைஸ் ரசத்தை ஆனால் உழப்பி சாப்பிட்றேன், நல்லா கரெக்டாக சாப்பிட்றேன். ரசத்துக்கு வந்தாச்சு, வாசம் நல்லா இருக்கும். இந்த சீரக சோம்பு வாசம் நல்லா அப்படியே பாம்பேட்டிவாக தூங்கி கொடுக்குதா, வசதி மீன் தொட்டுக்கவே இல்லையா? இந்த மீன் இதுதானா? ஓகே மீன் நல்லா தாங்க இருக்கு. மீன் வந்து நல்லா வந்து பொறிச்சிருக்காங்க, சிம்பிளாக மேலே மசாலா போட்டு கல் பொரியல் தான், அழகாக போட்டு கல் வாட்டி எடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு, டீசெண்டாக இருக்குது. நம்ம வந்து மோர் சாம்பார்லாம் போட்டு சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருக்குது, இருந்தாலும் அதை என்ன பண்ணலாம், மோரை குடிச்சிடலான்ட்ருக்கேன், மோரை நான் குடிச்சு வந்துடுவா பாருங்க. மோர் போலமா? என்னது மோர் ஜூஸ்
ஹையா இருக்குல்ல, காட்டமா இருக்கு. அது வந்து காட்டு தரமான இருக்க ஆளுங்களுக்குலாம் அது அப்படிதான் தெரியும். அதனால ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு. ஓனா இன்னொன்று வந்து கைஸ் இவங்க வந்து பாலே வந்து பக்கத்தில் இருக்கு பணம் வாங்குறாங்க, இதில் காமிச்சாங்க. அது என்னது பால் வர்ற இதெல்லாம் காமிச்சாங்க, நல்லா இருந்தது. இப்போ வர்றவங்க சாப்பிடுங்க. இன்னொன்னா ரெண்டு நிமிஷம் சொல்லிடுவாங்க முடியுது முன்னாடி. ஒன்றைக்கு வந்து கூட்டம் நிறைய சேருது, அது மாதிரி அதை சர்வீஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வரவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிடுங்க முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் சாப்பிட வரீங்கன்னா பார்சல்லாம் வந்து முன்னாடி அங்கேயே இருக்கும், நீங்கள் அதை வாங்கிட்டு அப்படியே போய்க்கலாம். இன்னொரு விஷயம், ரொம்ப பெரிய எதிர்பார்க்கக்கூடாது, டீசெண்டாக கரெக்டாக அந்த ப்ரைஸ்க்கு நிஜமாலே வேலிடாக இருக்கும். அந்த நீங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் வந்து மீன் இந்த நண்டுலாம் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் மாறும், அண்ணன்னு சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இருக்கிற அன்னைக்கு என்னென்ன வருதோ அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக என்னென்ன கிடைக்கிதோ அதை யூஸ் பண்ணி அழகாக சமைச்சு தராங்க. ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்றதை கமெண்ட் சொல்லுங்கள். இது நாங்கள் கடைசியாக அதை கிளம்பிடும். ஸோ டில் சார் வாட்ச் லைக் பண்ணுங்கள், சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 365 நாளைக்கு தியேட்டரில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா.